வணக்கம். நாம் சமைக்கிற சாப்பாட்டில் இருந்து தான் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்குது. நீண்ட நாள் ஆரோக்கியத்துடன் இருக்கிறதுக்கு செய்கிற சமையல்களை கவனத்தோடு செய்கிறதும் அவசியம். சில பொருட்களை மீண்டும் மீண்டும் சமைக்கிறதுனால அது விஷமாக மாறிடுது. அதே மாதிரி சில பொருட்களை இப்படி வைத்தால் ருசியும் அதிகரிக்கும். இப்படி நமக்கு தெரியாத சமையல் குறிப்புகள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கை வேக வச்சு சமைச்சாதான் அதோட முழு சத்தும் நமக்கு கிடைக்கும். உருளைக்கிழங்கை ஒரு முறை சமைச்ச பிறகு மறுபடியும் சூடேற்றக்கூடாது, அது விஷமாக மாறிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஊறுகாய் தயாரிக்கிறவங்க அதில் சேர்க்கப்படும் எண்ணெயை நல்லா கொதிக்க விட்டு ஆவியாக்கி அதுக்கப்புறமா குளிர வச்சு எண்ணெயில் ஊறுகாய் தயாரித்தா அவ்வளோ எளிதாக பூஜனம் பிடிக்காது. சப்பாத்தி அடிக்கடி செய்கிறவங்க அலுமினியம் பாயில் பேப்பர் அப்படின்னு கடையில் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பேப்பரில் சுட சுட சப்பாத்தியை சுற்றி வச்சோன்னா நீண்ட நேரம் அப்படியே சூடாக இருக்கும். பாயில் பேப்பரை சுற்றி ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சோன்னா இன்னும் அதிக நேரம் அதே சூட்டோடு இருக்கும். வாழைக்காயை கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் அப்படியே வைக்கக்கூடாது. அதை ரெண்டாக வெட்டி ஒரு பேப்பரில் சுற்றி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி வெயில் காலங்களில் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்கும். இதை ஈடு செய்கிறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் வைட்டமின் சி நிறைஞ்ச எலுமிச்சை பழச்சாறு, நெல்லிக்காய் சாறு, சாத்துக்குடி, ஆரஞ்சு போன்றவற்றால் அடிக்கடி ஜூஸ் போட்டு பருகலாம். அடுத்ததாக, பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா செய்யும் பொழுது சுவை அதிகரிக்கிறதுக்காக சிறிதளவு பொட்டுக்கடலை மற்றும் சோம்பு அரைத்து சேர்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஆயிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, முட்டையில் இருக்கிற புரோட்டீன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்க அதை அதிக நேரம் வேக வைக்கக்கூடாது. அதே மாதிரி முட்டையை மீண்டும் மீண்டும் வேக வைக்கக்கூடாது. அது வந்து அதில் ஏற்படக்கூடிய மாற்றம் நம்முடைய உடம்போட செரிமான மண்டலத்தை மோசமாக பாதிப்படைய செஞ்சிடும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, காய்கறிகளை சமைக்கும் பொழுது காய்கறிகள் நல்லா வெந்ததுக்கப்புறமா உப்பு சேர்க்கறதுனால அதில் இருக்கிற இரும்பு சத்து வீணாக்காமல் இருக்கும். முன்னாடியே நம்ம உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற இரும்பு சத்து வீணாயிடும். அதே மாதிரி இடியாப்பத்திற்கு மாவு தயாரிக்கும் போது பாலை நல்லா கொதிக்க வச்சு இதோட ஊற்றி இடியாப்பம் பிழிஞ்சால் நல்ல சுவையாகவும் வெண்மையாகவும் மெத்தென்று மிருதுவாகவும் வெந்து வரும். மணத்தக்காளி அல்லது சுண்டைக்காய் வத்தல் போன்ற வத்தல் குழம்பு வகைகளை செய்யும் பொழுது இருக்கும்போது சுட்ட அப்பளத்தை நொறுக்கி சேர்த்து பாருங்கள். அதோட ருசியே தனி ருசிதான். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.